ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மற்றும் பிரதமரை நீக்கிவிட்டு அரசாங்கத்தை கவிழ்க்க அரசு புலனாய்வு சேவை உள்ளிட்ட புலனாய்வு சேவைகள் நடவடிக்கை எடுத்தனவோ என்ற சந்தேகம் இருப்பதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸிடம் தெரியப்படுத்தியுள்ளனர். பொது பாதுகாப்பு சம்பந்தமாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் டிரான் அலஸ் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார். கடந்த ஜூலை மாதம் 9 தேதி அதிபர் பதவியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட கொழும்புக்கு 15,000 பேர் மக்கள் வருவார்கள் என புலனாய்வு பிரிவுகள் அறிவித்ததாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். எனினும் அதனைவிட அதிகளவானவர்கள் கொழும்புக்கு வந்தனர் எனவும் காவல்துறை மற்றும் ராணுவத்திற்கு வழங்கிய புலனாய்வு அறிக்கைகள் குறித்து பாதுகாப்பு சபையில் கவனம் செலுத்தப்படவில்லை எனவும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதன்போது அமைச்சர் டிலான் அலஸ் விடயத்தை தெளிவுபடுத்த முயற்சித்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு இடமளிக்காது இந்த விடயம் தொடர்பாக கட்டாயம் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்சே இந்த கலந்துரையாடலின் போது அமைச்சர் டிலான் அலஸுடன் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டதாக தகவல்கள் கூறுகின்றன. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தற்போதைய சந்தர்ப்பத்தில் பிரயோசனமான ஒன்றல்ல என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அதிபர் மாளிகையில் எதிர்க்கட்சிகளுடன் ரன் விக்ரமசிங்கே நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இவ்வாறு தெரிவித்தார். சர்வகட்சி அரசாங்கம் என்பது நாட்டில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் என நினைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. இதனால் அது சம்பந்தமாக சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் எனவும் பொன்சேகா ரணிலிடம் தெரிவித்தார். இதனிடையே அண்மையில் இணையதள ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிட்டிருந்த சரத் பொன்சேகா போராட்டக்காரர்கள் உதிரை தியாகம் செய்தேனும் போராட்டத்தின் நோக்கத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். உண்மையில் தற்போது நாட்டை ஆட்சி செய்வது ரணில் விக்ரமசிங்கவா அல்லது ராஜபக்சர்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்துரைக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை பிரகடன உரைக்கு முரணாகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் ராஜபக்சர்களின் கட்டளைகளையே நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டால் வரிசலுகையை பாதிக்கும் என கூறியவர் இன்று அது குறித்து எதனையும் தெரிவிக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளன. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அரசாங்கம் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளை இழப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றதா? சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி உள்ளிட்டவை வெறுமனே எமக்கு உதவ முன்வரப்போவதில்லை. நாட்டில் ஜனநாயகமும் மனித உரிமைகளும் மதிக்கப்பட பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உரிமைகளை மீறும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்க முடியாது. உண்மையில் தற்போது அரசாங்கத்தை நிர்வகிப்பது யார் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கொள்கை பிரகடன உரையில் தெரிவித்த விடயங்களை நாடாளுமன்றத்தின் 4 சுவருக்குள் மாத்திரம் வரையறுக்காமல் அவற்றை நடைமுறைகள் செயல்படுத்துவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நீண்ட பல போராட்டத்தின் பின்னர் ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக தங்குவதற்கான விசாவை ஈழத்தமிழ் குடும்பம் பெற்றுள்ளது. பிரியா நடேஸ் குடும்பத்திற்கே இந்த நிரந்தர விசா கிடைத்துள்ளது. குடிவரவு, குடியுரிமை மற்றும் பல் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் என்ற முறையில் தனக்கு முன்னிருந்த அனைத்து தேர்வுகளையும் கவனமாக பரிசீலித்ததன் அடிப்படையில் குடிவரவு சட்டம் 1958 பிரிவு 19(5)(a)இன் கீழ் தனக்கிருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி இக்குடும்பம் ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக வாழ வழி செய்யும் வகையில் நிரந்தர விசாக்களை இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நிரந்தர விசா கிடைத்ததையிட்டு தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தமது போராட்டத்தை தம்மால் மறக்க முடியாதெனவும் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்த பிரியா தொலைக்காட்சி அரசுக்கும் தமது போராட்டத்திற்கு உதவியான பெருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளாா்.